வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இந்த ஒரு முடிச்சு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்று பாருங்கள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். இன்றைய காணொளியில் நம் மனதில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் மற்றும் எண்ணங்கள் நிறைவேற என்ன செய்யலாம் சொல்லிட்டு ஒரு எளிய பரிகாரத்தை இந்த காணொளியின் மூலம் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு சதுர வடிவிலான ஒரு வெட்டிய மஞ்சள் துணி, அது சிறிய அளவில் இருந்தாலே போதுமானதுங்க. தொடர்ந்து 1 ரூபாய் நாணயம், இந்த நாணயம் வைத்து முடிச்சு போடும் அளவுக்கு மஞ்சள் நிற துணி இருந்தால் போதுமானது. இந்த பரிகாரத்தை சதுர்த்தி திதிகள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்திடலாம். சதுர்த்தி திதிகள் எப்போது வருதுன்னு பொதுவாக நம்ம நாள்காட்டியில் பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். இம்முறை வளர்ப்புறை சதுர்த்தி திதியன்று தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடலாம். இம்முறை வளர்ப்புறை சதுர்த்தி திதி 16 மார்ச் 2021 செவ்வாய்க்கிழமை இரவு 8:58 மணி அளவில் வளர்ப்புறை சதுர்த்தி திதி துவங்குகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று துவங்கக்கூடிய சதுர்த்தி திதியானது மறுநாள் 17 மார்ச் புதன்கிழமை இரவு 10:58 மணி அளவில் சதுர்த்தி திதி நிறைவு பெறுகிறது. அப்படி ஒருவேளை இந்த சதுர்த்தி திதியன்று இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியல, செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கலனா அடுத்த முறை வரக்கூடிய சதுர்த்தி திதியை நாள்காட்டியில் பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதிகபட்சமாக 3 முறை மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திட வேண்டும். ஒரு சிலர் 1 முறை செய்தாலே அவர்களிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்திடலாம். சரிங்க, இனி எப்படி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம்னு தொடர்ந்து பார்த்துடலாம். சதுர்த்தியின் நாயகன் ஆணை முகத்தான். இந்த ஆணை முகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்பது உங்கள் மனதில் இருந்து வந்த மனக்குறைகள் கவலைகள் நீங்கி வேண்டுதலை நிறைவேறச் செய்திடும். பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுளாக கருதப்படும் விநாயகப் பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த சதுர்த்தி திதியன்று நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்திடலாம். இன்றைய தினத்தில் விரதம் இருக்க எண்ணுபவர்கள் தாராளமாக வளர்ப்புறை சதுர்த்தி அன்று விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் 17 மார்ச் புதன்கிழமை அன்று இந்த சதுர்த்தி திதியை முன்னிட்டு விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கலாம். சரிங்க, இந்த சதுர்த்தி திதியன்று எந்த நேரத்திலும் திதி இருக்கும் நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்திடலாம். நீங்கள் புதன்கிழமை இந்த பரிகாரத்தை செய்கிறீங்கன்னா காலையிலே எழுந்து விநாயகரை நாம் வழிபட வேண்டும். பொதுவாக பூஜைகளை துவங்குவதற்கு முன் நம்ம விநாயகரை வழிபடுவதுண்டு. அதே போல் இன்றைய தினத்திலும் விநாயகப் பெருமானை நாம் வழிபட வேண்டும். நம்ம வீட்டில் உள்ள விநாயகப் பெருமான் படத்திற்கு பொட்டு வைத்து இன்றைய தினத்தில் வழிபாடுகளை நம்ம செய்ய துவங்கலாம். தொடர்ந்து அருகம்பூல் மாலை மற்றும் எருக்கம்பூ மாலையும் இன்றைய தினத்தில் நம்ம வீட்டு விநாயகருக்கு சாற்றிடலாம். தொடர்ந்து விநாயகருக்குரிய மூல மந்திரம் விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரங்களை 108 முறை பிள்ளையார் படத்தின் முன் அமர்ந்து நீங்கள் உச்சரித்திடலாம். அடுத்தபடியாக இந்த 4 சதுர வடிவிலான ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அதன் தொடர்ச்சியாக 1 ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது அந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்தவாறு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை எது நீங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை மனதில் கூழ் வேண்டியவாறு இந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று 9 முறை வேண்டிக் கொண்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த அந்த சதுர வடிவிலான மஞ்சள் துணியின் நடுவில் வைத்து முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போடுவதற்கு மஞ்சள் நிறம் அல்லது வெள்ளை நிறத்திலான நூலை பயன்படுத்தி கொள்ளலாம். வெட்டி வச்சிருந்த மஞ்சள் நிறத்திலான துணியையும் நீங்கள் முடிச்சு போடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து இந்த முடிச்சை அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள பிள்ளையார் படத்தின் பாதத்தடியில் வைத்திடுங்க.
இந்த பரிகார முறையை நீங்கள் புதன்கிழமை காலை மற்றும் மாலை என எந்த நேரத்திலும் செய்திடலாம். காரணம், செவ்வாய்க்கிழமை துவங்கக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி திதியானது புதன்கிழமை ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் இருக்குங்க. புதன்கிழமை அன்றைய தினம் இரவு 10:58 மணி அளவில் தான் சதுர்த்தி திதி நிறைவு பெறுகிறது. எனவே புதன்கிழமையன்று காலை மாலை இரவின தாராளமாக இந்த பரிகாரத்தை நம்ம செய்து பிள்ளையார் பாதத்தின் முன் இந்த முடிச்சை சமர்ப்பித்திடலாம். அடுத்தபடியாக மறுநாள் வியாழன் அல்லது அந்த ஒரு வாரம் முடிவதற்குள் இந்த முடிச்ச உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் நீங்கள் செலுத்திட வேண்டும். வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு கோவிலுக்கு சென்று, அதுவும் விநாயகருக்கு முன் உள்ள உண்டியலில் இந்த முடிச்ச அவிழ்த்தபடி முடிச்சில் உள்ள நாணயத்தை நீங்கள் விநாயகரிடம் சமர்ப்பித்திடலாம். இவ்வாறு நீங்கள் உண்டியலில் போடக்கூடிய இந்த நாணயம் என்பது இந்த பரிகாரத்தை நிறைவு பெற செய்கிறது. இனி பாருங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், மாற்றங்கள் வருவதை நீங்களும் உணர்வீர்கள். குறைந்தபட்சம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை நீங்கள் செய்திடலாம். அதிகபட்சமாக 3 முறை மட்டும் செய்தாலே போதுமானது. 3 முறை என்று சொல்வது இப்போ நம்ம வளர்ப்புறை சதுர்த்தி திதியில் செய்கிறோம். அடுத்து வரக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி திதி, அடுத்தபடியாக 3வதாக வரக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி திதி என 3 மாதங்கள் இந்த பரிகாரத்தை சதுர்த்தி திதி நாளில், அதுவும் வளர்ப்புறையில் மட்டும்தான் செய்திட வேண்டும். இவ்வாறு செய்யக்கூடிய நாளில் விரதம் இருப்பது மேலும் சிறப்பாகவே சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்ளலாம். இன்றைய காணொளியில் இந்த ஒரு முடிச்சு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப்போகிறது என்ற பாருங்கள் என்ற ஒரு பதிவில் உங்களுடன் பல தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த வளர்ப்புறை சதுர்த்தி நாளில் உங்களால் செய்ய முடியலன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி நாளிலும் தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்திடலாம். இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுடன் வெகு விரைவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய தினத்தில் தாராளமாக விரதம் இருக்கலாம். மாலை 6 மணிக்கு மேல் மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பிறகு நம்முடைய விரதத்தை நாம் நிறைவு செய்யலாம். இவ்வாறு வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையை